தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்ச காலா படத்தோட இசை வெளியீட்டு விழா நேத்து சென்னையில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ரஜினி என்ன பேச போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ரஜினியோட பேச்சை விட செம்மையா இருந்தது தனுஷோட பேச்சுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் எப்பவுமே தன்னை பத்தி தப்பா பேசுறவங்களையும் நண்பனா தான் பார்ப்பாரு. அவரோட நிதானமும் சகிப்புத்தன்மையும் இந்த அளவுக்கு ஒரு புகழோட உச்சில இருக்கக்கூடியவங்க யாருக்குமே இருக்காதுங்க. நம்ம தனுஷ் இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ரஜினி ரசிகரா இருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி முன்னுக்கு வர்றது. ரெண்டாவது அப்படி உச்சத்துல இருக்கவங்கள தாக்கி பேசுறது. இப்படி சொல்லி முடிச்சதும் அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி மக்கள் கிளாப் பண்ணாங்க. ஏன்னா ரீசெண்டா நம்ம சூப்பர் ஸ்டாரை தாக்கி பேசியிருக்கிறது டைரக்டர் பாரதி ராஜாவும் சீமானும் தான். நம்ம பாரதி ராஜா ஒரு கட்டத்துல தினம் தினம் ரஜினியை பத்தியே தாக்கி பேசி மட்டமான அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. சீமானும் நாங்க தான் எங்களை ஆளணும், அதாவது தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ரஜினியை பத்தி தாக்கி பேசினாரு. ஆனா இத்தனை பேச்சையும் கேட்டுக்கிட்டு நம்ம ரஜினி அமைதியா தான் இருந்தாரு. தனுஷ் பேசுறப்போ நான் எங்கேயாவது எல்லாம் மீறி பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. 40 வருஷமா உச்சத்துல இருந்த இவரை வச்சு சம்பாதிச்சவங்க எல்லாம் இவரை தாக்கி பேசுறப்போ அமைதியா இருந்தாரு. பழுத்த மரம் கல்லடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து அந்த பொறுமையை நான் கத்துக்கிட்டேன். அந்த பெருந்தன்மையும் மன்னிக்கிற குணத்தையும் ஒரு ப்ரொடியூசரை எப்படி மதிக்கணும் அப்படின்றதையும் கத்துக்கிட்டேன். முதல்ல வில்லன், அப்புறம் குணச்சித்திர நடிகன், அப்புறம் ஹீரோ, அப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டைல் மன்னன், அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு தலைவன், நாளைக்கு அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்த ரசிகர் கூட்டம் போட்ட சவுண்ட்ல சென்னையவே அதிர வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். நாளை அப்படின்றது இறைவன் கையில, உங்களை போலவே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்ச முடிச்சிருந்தாரு தனுஷ். தனுஷோட இந்த பேச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.